என்ன
உப்பு தண்ணி வச்சிருக்கிற கடையில ஏமா எல்லாம் விசாரிச்சா பட்டு பட்டு போட்டு சாத்தி விட்டீங்களா? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கையெல்லாம் ஓஞ்சி போச்சா? ஏமா என்னம்மா அது? காது நிக்க தெரியுமா? என்ன கேக்குறியா? உன்னை யாரையா கேட்டா? புத்தகத்துல அந்த மாதிரி போட்டிருக்கு. இதத்தாமா நாங்க கேட்டோம், அதுக்கு தாமா இத்தனை தண்டனை. கடகாரு முதல் உதவிங்கிற புத்தகம் இருந்தா குடியா? எனக்கு தேவை. ஆமா என்ன மன்னிச்சுக்கையா? பரவாயில்ல, தெரியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. அதனால ஐயோ என்ன ஆனந்தம், வலி உயிர் போகுது. அப்படியா? நான் கூட நர்ஸுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் முதல் உதவி வேணும். முதலுதவி செய்யா? என் கையை பிடிச்சி கூட்டி போ. உன்னை யோசிக்காத, அடிக்கிற கை தான் நினைக்கும். யார பத்தி அம்மாங்கற? எங்க அம்மா நான் சொல்றேன், உன்னைய சொல்லுவேன். அம்மா நிறைய உப்பு தண்ணியை குடிச்சு தொலைச்சிட்டம் போடுது, நெஞ்சு வலி பொறுக்க முடியல, என் உயிரே போயிடும் போடுறது. அது தானா போட்டோம். இதே மறந்து கொண்டு வரோம். அம்மா கூட இருக்கிறது யார்? உங்க அப்பாவா? ஆமா. அப்பாடா, அம்மா கூட அவர் வர நேரம் ஆயிடுச்சு. இதுதானே எனக்கு செய்யற முதல் உதவியா? எத்தனை மறந்த குடியா? இதெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரியா? பல்ல பிடிச்சி ஊத்துற, கையில விடு. ஏ நான் உன தொடக்கூடாதா? நீ என்ன தொடக்கூடாதான் சொல்லுவனா? உங்க உயிர் அழகான பெயர் குயில். உனக்கு இந்த பேரை அழக பார்த்து வச்சாங்களா, இல்ல உன் குணத்தை பார்த்து வச்சாங்களா? இல்லையா, என் குரலை பார்த்து வச்சாங்க. நான் எவ்வளவு அழகா பாடுவேன் தெரியுமா? காதல் வலியாகி நீயும். ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. குயில் எனக்கு பலவனான்னு பேசுறதே பிடிக்காது. ஓஹோ, பளிச்சுன்னு எதையுமே பேசி தீர்த்துக்குவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம் தான். சரி வா உட்கார். அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணத்துக்கு தான் நீ சம்மதம் தெரிவிச்சு? ஐயோ எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவங்க புலித்தலையோட வந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு. கண்டிஷனா? அதுக்கு இப்ப என் உடம்பு கண்டிஷன்ல இல்லையே. சரி சரி மறந்த குடி. இந்த புலித்தல கண்டிஷனை மாத்த முடியாது. முடியவே முடியாது. எங்க அப்பா ஒரு பெரிய வேட்டைக்காரர். மிருகங்கள் தலைன்னா அவருக்கு உயிர். தலை இல்லாம கல்யாணமே நடக்காதப்பா. உங்குயில் ஏன் உனக்கு நிறைய அக்கா மாருங்க இருக்காங்களா? இல்ல இந்த செவத்துல மாட்டி இருக்கிற எங்க தலைங்க எல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளைங்க கொண்டாந்து போட்ட தலையா, இல்ல நிஜமாவே உங்க அப்பா வேட்டையாடுனதா? ஐயோ இந்த தலையெல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே எங்க அப்பா இந்த வீட்டையே வாங்கினாரு. உங்குயிலே உங்க அப்பா வாங்க முதல் உதவி கூட்டியான கடைசி உதவியா இருக்கும் போது
Let's ride and roll on the merry-go-round. Let's rock our soul. On the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our soul. On the merry-go-round. In our view on the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our ஒரு பெரிய கலை பாவம், அது அனாவசியமா நம்ம தலைமுறையில அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஏன் உடம்பு போட்டு இழைக்க வச்சுக்கிறீங்க? மணி 10க்கு மேல ஆகுது, நாளைக்கு கிளாஸ் இருக்குமா? நான் எழுதணும். பேசாம ஆட்டம் பாட்டத்தெல்லாம் நிறுத்தி விட்டு போய் தூங்கு. நோ 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 மேடம், ஐ வில் மேக் யூ ஸ்டாப். யூ கேன் நாட். வெரி குட். கம் ஆன், ஸ்டார்ட் அகைன். Thank you.
போனி இல்லடா குத்துறக்கா. கலைக்கல்லூரி தின விழாவா? நாட நிகழ்ச்சிகளில் மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஒத்தல்லோ. ஓஹோ, ஆங்கிலம் இங்கிலீஷா நடைபெற இருக்கிறது. இதில் நடிக்க விருப்பமுடைய மாணவ மாணவிகள் காரியதரிசியை நேரில் சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிவீரராம பாண்டியன் காரியதரிசி கலைக்கல்லூரி. என்னடா தமிழ்ல நாடகம் போட்டாலே தகராறு, இங்கிலீஷ் நாடகம் போட்டா எவன்டா நடிப்பான்? திருச்சி. ஓ, ஐ அம் சாரி மிஸ்டர் மதுரை. ஒன்னே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? பக்கத்துல குமார் இருக்கான், பார்த்து பேசுறான். குமார்னா பெரிய கொம்பா, என்னடா நடிக்கிறதுல என்ன பெரிய மலைய? நான் மனசு வச்சா நான் கூட தான்டா ஒத்தளவா நடிப்பேன். நல்ல வேலைடா, இது தெரிஞ்சோ என்னமோ ஷேக்ஸ்பியர் முன்னாலேயே செத்து போயிட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், நான் ஒத்தளவா நடிக்கிறதுக்கு தயார். யாரா டெஸ்டிமோனா? டெஸ்டிமோனா? டேய், இந்த காலேஜ்ல நீ தாண்ட அழகான பையன், நீ போடுறா டெஸ்டிமோனா. இவன் பொம்பளை வேதம் போட்டா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? டெஸ்டிமோனாவை பார்த்தோன்னு ஒத்தல்லோ தக்கவ பண்ணிக்க வேண்டியது. என்ன இப்படி பாக்கிற? என்ன பயம்? நீ வா சொல்ல, கூட்டி போய் சிவா. என்ன சும்மா உலாத்திக்கிட்டே இருக்க? ரிஹர்சல் டைம் ஆல, போய் புக் எடு. எடுங்க. சீக்கிரம் படி. இட்ஸ் த காஸ்ட், இட்ஸ் த காஸ்ட் மை சோல், லெட் மீ நாட் நேம் இட் டு யூ த சேஸ் காஸ்ட், இட்ஸ் த காஸ்ட். என்ன இப்படி படிக்கிற? கொஞ்சம் கூட பாவமே இல்லையே. நீ எப்படி இருக்குது? பாவமா இருக்கு. ஏமா, திருடனை போய் ராஜமொழி முடிக்க சொன்னா எப்படிமா அது? டேய், அதிக பிரசங்கி போடா. போய் ஆப்போசிட்ல நிறுத்துவா. வேண்டியதான், புஸ்தகத்தை கையில எடுத்தவொடனே கலப்பா. போடா போடா, போய் எடுத்துட்டு வாடா. எலுமிச்ச மடா அது கொண்டா வா. கொண்டா, ரெண்டு பேர் தலையிலையும் தேய்க்கிறேன். அண்ணா, உன்னால ஒழுங்கா நடிக்க முடியுமா முடியாதா? ஷேக்ஸ்பியர் ஏன் தான் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் எழுதினானோ? ஏன் உயிர் போகுது? இதெல்லாம் நான் நடிக்கிற நாடகமா? இல்ல, ஏன் ஒத்துக்கிட்ட? நான் ஒன்னும் ஒத்துக்கல, நீ தானே என்ன வலுக்கு டைம் ஒத்துக்க வச்ச. நான் வேணா படிக்கிறேன். நீ இப்படி படிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நீக்கே வேண்டாம் சொல்லிருப்பேன். எனக்கு மாத்திரம் என்ன, ஷேக்ஸ்பியர் எங்க மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் எழுதுவாருன்னு சொல்லுங்க. நான் ஏன் ஊட்டல வேற ஒண்ணு நான் படிச்சு காட்டேன். குடு. இட் இஸ் த காஸ், இட் இஸ் த காஸ் மை சோல், லெட் மீ நாட் நேம் இட் யூ சேஸ்டாஸ், இட் இஸ் த காஸ், யட் ஐ வில் நாட் ஷெட் பிளட் nor scar that with her skin of hers than snow, and smooth as monumental alabaster. Yet, she must die. Yes, she will betray more man. Put out the light! And then, put out that light. When I pluck the rose, I cannot give it vital growth again. It needs my svita. I will smell it on the tree. ஆஹா! ஜமாஷ், ஜமாஷ், பிரமாதம், பிரமாதம். நடிப்புனா இதுல நடிப்பு. நான்சென்ஸ், வட வட. Thank you, madam. குமார், நீ திட்டம் போட்டு எங்களை கலாட்டா பண்றியா? ஐயா, நான் எங்க கலாட்டா பண்ணேன்? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அப்படி சும்மா விளையாண்டு பார்த்தேன். இது என் வீடு, வாடகை வீடு இல்ல, சொந்த வீடு. நான் இங்க ஆடுவேன், பாடுவேன், தையா 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 தையான்னு குதிப்பேன், யாரும் கேட்க முடியாது. மிஸ்டர், நாளைக்கு கண்டிப்பா பிரின்சிபால் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார். தாராளமா ரிப்போர்ட் பண்ணுங்களேன். நான் என்ன உங்ககிட்ட ரகபாசமா நடந்துகிட்டேன்? நான் நினைச்சேன்னா உன்னை நாளைக்கே இந்த வீட்ல இருந்து விரட்ட முடியும். நான் நினைச்சேன் இந்த நாட்டை விட்டு உங்களை விரட்ட முடியும். நான்சென்ஸ், யூஸ் கவுண்டர். என்ன என்ன என்ன? மிஸ்டர் குமார், டோன்ட் வரி, திஸ் ஃபார் யூ. அடே குழந்தாய், இது உனக்கு.
Here's the past, my soul. Here's the past, my soul. Let me not name it to you. It's the past. It's the past. It's the past, my soul. It's the past, my soul. Yada, not a thing, Namachi. Never been put up there. Yako will help me. Yada, only let another to Urua, what's your idea? Urua, Urumi, what a telephone, Yara, and you can want another to Nana with the law of already paid. I've been said it is a pair with Yara. Seeking for a Namachi, live on the candle which is coming out of the current deal. Yara, so seeking for a damn day. What's the law on you for? Here's the cost in the market. Hey! It's the cost, my soul. Let me not name it to you. It's the cost. Hey, Madre. What's your mother? You're going to get out of here. 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 You're அடா வேஸ்டி பாஸ்டம் என்னடா போ என்ன குமார் எரர் என்னடா குமார் என்னடா குமார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் என்ன குமார் கடைசி நேரத்துல இந்த பையன் வேஷம் போட மாட்டேங்கிறான் பா வேஷம் போட மாட்டேங்கிறானா ரொம்ப நல்லதா போச்சு நாடகத்தை நிறுத்திடுங்க என்னடா இதுக்கு தான் சான்ஸ் இருக்கு காண வரேன் கடைசி காப்பாத்துறேன் பேர் கொடுத்தது நீ நடிக்கிறதுனால உதப்ப ஓடி போயிட்டு நான் உத்தரவு நடிச்சனாக்கா எல்லா பையனும் சேர்ந்து உழைச்சு உத்தரவே சமைச்சிடலாம் காலேஜ் பேரை காப்பாத்தி எனக்கு டைலாக் மானமே போயிடும் அதுக்காக அந்த ஆளோட நடிச்சியா மாத்த இருக்கறதா கமலா ப்ளீஸ் ப்ளீஸ் கமலா ஆல் ரைட் பட் ஒன் கண்டிஷன் வாட் யூ ப்ளீஸ் கம் வித் மீ தெடுக்கோ போராகமா தட்டே சுடகோ கதபாடினா ஹி ஷட் நாட் டச் மீ ஆமா என்ன தொடவே கூடாது தெரியும் இவ இல்லனா அவன் தொட மாட்டான் என்ன சார் தொட மாட்டாங்கறீங்க டிராமாவுல அந்தமா பரவளே அதெல்லாம் கிடையாதுப்பா அதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னா எனக்கு ஒண்ணு தேவையில்ல நான் நாடகத்துக்கா சொன்ன எனக்கு என்ன ஆசையா என்ன அப்புறம் இந்த இது இருக்கு சார் எது தி லாஸ் அமைதியாக இருக்கும்படி எல்லோரையும் தாழ்வுகளும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது உமர்கயாம் தத்துவ பாடல் பாடப்போவது பழைய மாணவர் முத்தையா கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு
தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் காவிய தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு Let me not name it to you, you chase stars. It is the cause. Yet I'll not shed her blood, nor scar that whiter skin of hers than snow, and smooth as monumental alabaster. Yet she must die, else she'll betray more men, put out the light, and then put out the light. If I quench thee, thou flaming minister, I can again thy former light restore, should I repent me. But once put out thy light, thou cunningest pattern of excelling nature, I know not where is that Promethean heat that can thy light relume. When I have plucked the rose, I cannot give it vital growth again. It needs must wither. I'll smell it on the tree. Ah, me breath that dost almost persuade justice to break her sword. One more, one more. Be thus when thou art dead, and I'll kill thee and love thee after. One more, and this the last. So sweet was ne'er so fatal. I must weep, but they are cruel tears. This sorrow's heavenly. It strikes where it does love. She wakes. Who there? Othello. Aye, Desdemona. Will you come to bed, my lord? Have you prayed tonight, Desdemona? Aye, my lord. If you bethink yourself of any crime unreconciled as yet to heaven and grace, solicit for it straight. Alas, my lord, what may you mean by that? Well, do it. To be brief, I will walk by. I would not kill thy unprepared spirit. No, heaven forfend, I would not kill thy soul. Talk you of killing? Aye, I do. Then heaven have mercy on me. Amen with all my heart. When you say so, I hope you will not kill me. Mm. Oh, but I fear you, for you are fatal then when your eyes roll so. Why I should fear, I know not, since guiltiness I know not.
But yet I fear. Think on thy sins. They are loves I bear to you. Aye, and for that thou diest. Dead deaths are natural that kills for loving. Alas, why gnaw you so your nether lip? Some bloody passion shakes your very frame. These are portents, and yet I hope they do not point on me. Peace and be still! I will so. What's the matter? That handkerchief, which I so loved and gave thee. Thou givest to cast you! No, by my life and soul, send for the man and ask Sweet him. Sweet soul, take heed of perjury. Thou art on thy deathbed. Aye, but not yet to die. Yes, presently. Therefore confess thee freely of thy sin, for to deny each article with oath cannot remove nor choke the strong conception that I do groan withal. Thou art to die. May Lord have mercy on me. I say amen. And have you mercy too. I never did offend you in my life, never loved Cassio, but with such general warranty of heaven as I might love, I never gave him token. Why shall I show my handkerchief in hand? Oh, perjured woman, thou dost stone my heart and makes me call what I intend to do a murder which I thought a sacrifice. I saw the handkerchief. He found it there, and I never gave it him. Send for him hither, let him confess the truth. He hath confessed. What? Lord, that he hath used thee. How? Unlawfully? Aye. Oh, he will not say so. No, his mouth is stopped, honest Iago hath ta'en order. Oh, my fair interprets, what is he dead? Had all his hairs been lives, my great revenge had stomach for them all. Oh, alas, he is betrayed, and I am done. Trumpet, weep thou for him to my face. Banish me, my lord, but kill me not. Trumpet! Kill me tomorrow, let me live tonight. And you strive. But half an hour. Being done, there is no more. Say one prayer. It is too late. Soft you, a word or two before you go. I have done the state some service, and the note, no more of that. I pray you, in your letters, when you shall these unlucky deeds relate, speak of me as I am. Nothing extenuate, nor set down aught in malice. Then must you speak of one that loved not wisely, but too well. Of one not easily jealous, but being wrought perplexed in the extreme. The way richer than all his tribe. Of one whose subdued eyes, albeit unused to the melting mood, drop tears as fast as the Arabian trees their medicinal gum. Set you down this, and say besides that in Aleppo once, where a malignant and turbaned Turk beat a Venetian and traduced the state, I took but the throat of circumcised dog and smote him thus. Testimone, I kissed thee. Ere I killed thee, no way but this, killing myself to die upon a kiss. மாறிச்ச மானா மாறின மாதிரி மனுஷன் எப்படி மாறிட்டானா?
பட்டு விட்ட கூடாது சுத்தின வடிடா கை வச்சுதாதீங்க இல்ல இல்ல கை கொடுக்கத்தான் வந்தேன் ஆனா நீ கை விட்டாத மாமா என் உடம்பு இருக்கிறது எலும்பு நீங்கல்ல ஐயோ நான் என்ன பண்ணுறேன் அப்பா யாரா நீ மதுரை ஊர கேட்கல பேர கேட்கிறேன் அவர் பேரே ஊருதப்பா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும்ப்பா நான் தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வர சொன்னேன் அப்படியா எல்லா கடையிலயும் கேட்டு பார்த்தேன் என்ன விலையானாலும் பரவாயில்ல எனக்கு புளித்தல வேணும்னு அதுக்கு அவன் சொல்றான் இல்ல சிங்கத்தில இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு அப்ப தலை தானப்பா எந்த தலையா தானப்பா நீ இதுல தலையிடாத எழுதலை புளித்தல கடையில வாங்கிட்டு வரது நினைச்சியா உயிர் புளிய கொண்டு கொண்டுட்டு வரணும்டா அப்பதான் உனக்கு என் பொண்ணு என்கிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாளாகலாம் பேசுவதற்குமா நாளாக வேண்டும் இரவு நேரத்தில் வேட்டைக்கு போகிற வேட்டைக்காரன் மான்கள் செய்யும் சலசலப்பை கூட புலியின் சலசலப்பாக எண்ணிவிடுகிறான் விளக்கை கொண்டு பார்க்கும் போதுதானே அது புலி அல்ல மான் என்று தெரிகிறது அவன் அவள் ஒரு அழகிய கலைமான் என்பதை அறிந்து கொண்டு விட்டான் என்ன பார்க்க வந்தியா பரவாயில்ல அன்னைக்கு ஒத்தல்ல நாடகத்துல நீ அப்படியே என் கழுத்துல கை போட்டப்பாரு எங்க நீ ஒத்தல்லவாயி என்ன கொண்டு புரியோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன் அப்படி இருந்தா நான் உங்களை பார்த்து ஏன் சிரிக்கணும் அதுதான் எனக்கு புரியல இப்ப புரிஞ்சதில்லை
ஆமா இந்நேரத்துல வந்திருக்கிறியே கீழ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னு அதனால என்ன யார என்ன வேணும்னாலும் நினைச்சுட்டோம் அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை ஆமா எங்க வந்த ஏன் கண் கலங்குற இவனை பார்க்கும் போதெல்லாம் நான்சென்ஸ் நான்சென்ஸ் திட்டுவமே இவன் இவ்வளவு கைண்டா பிஹேவ் பண்றானேன்னு நினைச்சு வருத்தப்படுறியா பரவாயில்ல இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டில்ல அது வரைக்கும் சந்தோஷம் தான் உங்களை புரிஞ்சுகிட்ட நேரமே பெரியற நேரமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு பிரிவா என்ன சொல்ற குமார் எங்க அப்பா அம்மா சைனாவில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமா மதுரை சொல்லியிருக்காங்க அவங்க 25 வருஷமா அங்கேயே இருக்காங்க நானும் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன் இப்ப எங்க சித்தப்பா வீட்டுலதான் இருந்து படிச்சுக்கிட்டு வரேன் ஆஹா அது எல்லாம் எனக்கு தெரியுமே ஆமா ஏதோ பிரிவுன்னு சொன்னீங்க அது என்ன கமலா கமலா என்ன சமாச்சாரம் எங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்காருன்னு சைனாவில இருந்து லெட்டர் வந்திருக்கு ஓ ஒருவேளை நான் ஊருக்கு போக வேண்டி இருந்தாலும் இருக்கும் கமலா உன்னை பத்தி நான் என்னென்னலாம் மனசுல கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நீ திடீர்னு பிரிவு செய்தியை சொல்றீங்க நீங்க மட்டுமா நானும் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கமலா குமார் ஐம் சாரி குமார் நம்ம பிரிஞ்சு போனாலும் கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திப்போம் இந்த நினைவு என் மனசுல பசுமையா இருக்கும் கமலா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க உங்க ஊருக்கு போறாங்க அதுக்காக ஒரு பிரிவு உபச்சார விருந்து இருக்கு அதுல நாம ரெண்டு பேரும் தான் பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன பாட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பவைகளே அன்பிற்குரிய மாணவ மாணவிகள் கல்லூரி வாழ்வு முடிந்து சுதந்திர பறவைகளாக இன்று புறப்படுகின்றீர்கள் இன்று நடந்த விருந்தும் இந்த பிரிவு உபச்சார கூட்டமும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாக நாளைய உலகில் நீங்கள் அனைவரும் மேதைகளாக திகழ்ந்து படித்த இந்த கல்லூரிக்கு இந்த பெற்றோருக்கும் நல்ல பெயரை தேடி கொடுக்க வேண்டும் இப்பொழுது மாணவ மணிகளான குமாரும் கமலாவும் இறுதியாக பிரிவு பாடலை பாடுவார்கள் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்துகின்றோம் செய்து மகிழ்ந்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே அழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போம்
வந்த நாளில் மறந்து போமோ? இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ? என்றும் மயங்கி நிற்போமோ? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், பறந்து செல்கின்றோம். விசாலம் கிடைச்சிருச்சா? கிடைக்காம அனுமார் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அலக்க தூக்கிட்டு வந்தானே. சீ குரங்கு, எதுக்கு எடுத்தாலும் நீயே குறுக்க பேசிட்டு போடா, போய் பேக் பண்ணு போ. ஆமா ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மச்சினா இப்படித்தான் பேசுறதா? மச்சினா ஓஹோ, இதான் வெக்க இல்ல. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் இப்ப பேசி முடிச்சிரு, நான் வந்துடுறேன். போடா பேசிட்டு போடா. கபல, நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி! நீ இங்க இருந்த காலத்திலெல்லாம் உன்னுடன் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தேன். நீ என்னை விட்டு பிரிந்து போகும் நேரத்தில் உன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கமல, காலமெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும். காரியர்களும் வெம்பகலும் போவது தெரியாமல் போக வேண்டும். உனது பணிவிடையிலேயே உலகத்தையே மறந்து வாழ வேண்டும் என்று ஓரிரவு கனவு கண்டேன். அது ஒரு பொழுது கூட நிற்கவில்லையே கமலா. அழகி, இந்த பச்சை கல்லு மோதிரம் எங்க வச்சிருக்க? அந்த டிரெஸிங் டேபிள் தான் வச்சிருக்கேன், எடுத்து வைப்போம். ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே என்ன? ஆமா, எல்லா புடவையுமே எடுத்து வைக்கணுமா இல்ல ஏழு எட்டு மாத்திரம் எடுத்து வச்சிருக்கணுமா? யாருக்கிட்ட கேக்குறேன்? எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டேய், அப்படியே எனக்கு நாலு ஜாக்கெட் எடுத்து வைப்போம். என்கிட்ட தங்கச்சி, குமார், இந்த பிரிவு என்னை வருத்தவே இல்லை. இன்று போவேன், நாளை வருவேன். இந்த கமலா என்றும் உங்கள் காலடியிலேயே இருப்பாள். கமலா, தென்றல் போல் தவழ்ந்து வரும் இந்த சிங்கார ரதம் என் கண்களில் நின்று கொண்டே இருக்கும். தனி அடுத்த விமானமெல்லாம் உன்னை சுமந்துதான் வருகிறது என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் என் சிறகுகளாலேயே பறந்து வரும். நான் மாலை ஒன்று கையில் கொண்டு வழியிலேயே நிற்பேன். நான் மணமகளாய் வந்திருந்து அந்த மாலையிலே ஏற்பேன். இருப்பது ஒரே இதயம், அது என்றும் உனக்குத்தான் கமலா. எனக்கு மட்டும் இரண்டு மனம் எங்கிருந்து வரும்? கமலா, என்ன கதவு சாத்திருக்கேன், எப்படி இங்க வர்ற? நான் தான் குரங்காச்சே. தங்கச்சி, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதா இப்பவே சொல்லிடு. ஏமா, நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உனக்கா இவர் காத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்க மாட்டேன். இடையில ஏதாவது நடந்தா நடந்துரும், இன்விடேஷன் அனுப்பலாம் மாத்திரம் போச்சுக்காரு. பாத்தியா, அதுக்காக தான் இந்த பைய உன்ன சீக்கிரம் பேக் பண்றான். ஏர்போர்ட் போற வரைக்கும் இந்த பேச்சை விட மாட்டான் இவன். அங்க மாத்திரம் என்ன வாழுது? போராளே போராளே, பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். தம்பி, ஊர்ல இருந்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. இல்லன்னு சொல்ற போட. தம்பி, நம்ம காவத்துல இருந்து தாத்தாவும் பாட்டியும் வந்தாடா. அவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இங்க வந்திருக்காங்க. எங்க? இங்க கீழே நிக்கிறாங்க. கீழே நிக்க? ஆமா. ஏன்டா முன்னாலே சொல்ல? சரியா போச்சு. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு.
ஒரு தந்தி கொடுத்திருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. சரி, நீ படிக்கிற பிள்ளை, எனக்கு எவ்வளவோ வேலையெல்லாம் இருக்கும், அதனால நானே புறப்பட்டு வந்துட்டேன். ஊருக்கு வரதா இருக்க, அதுக்குள்ள நீங்க வந்தீங்க. வேற ஒண்ணு இல்லப்பா, உன் பேருக்கு பம்பாயில இருந்து ஒரு கடதாசி வந்தது, அத நான் உன்கிட்ட குடுத்துட்டு உன்ன கையோட கூட்டு போறான்னு நினைச்சு புறப்பட்டேன். எனக்கு முன்னால அவன் வந்துட்டான். என்னன்னு படிச்சு பாரு. நமக்கு யாரு பம்பாயிலிருந்து லெட்டர் எழுதி? ஹில்டன் அண்ட் கம்பெனி பாம்பே. ஓஹோ, ஆஹா, என்னப்பா எழுதி இருக்குது தாத்தா? பாம்பேல மில்டன் அண்ட் கம்பெனின்னு ஒரு பெரிய ரேடியோ கம்பெனி இருக்கு, அது ஒரு இங்கிலீஷ் ஃபார்ம். அந்த கம்பெனில இருந்து எழுதியிருக்காங்க. உன்னை எங்க கம்பெனில வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு பிரியப்படுறோம். உனக்கு இஷ்டம் இருந்தா உடனே புறப்பட்டு வா. மாச சம்பளம் 1500 ல இருந்து 2000 வரைக்கும் கொடுக்கறோம். ரவுண்ட் எழுதி இருக்காங்க. அப்படியா? இந்த கம்பெனிக்கு நீ அப்ளிகேஷன் போட்டிருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் போல். இந்த உனக்கு எப்படி இந்த காகிதம் வந்தது? தாத்தா, இந்த கம்பெனியினுடைய முதலாளி ஒரு இங்கிலீஷ்காரன். அவனுக்கு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிரியம். போன மாசம் எங்க காலேஜ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்தது. அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா விளையாட்டு போட்டின்னு அர்த்தம் பாட்டி. இந்த வருஷமும் எங்க காலேஜ்ல நான் தான் தாத்தா சாம்பியன். அதோட NCC கேப்டன் வேற. அப்படியா? என்னுடைய விளையாட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய அட்ரஸ் கேட்டான். நான் நம்ம கிராமத்து அட்ரஸ் கொடுத்தேன். அது தெரிஞ்சுதான் லெட்டர் Don't worry. Continue the same treatment. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா. நாங்க பக்கத்துலயே இருக்கோம். தம்பி இருக்கிற போது எங்களுக்கு என்னங்க கவலை? இந்த அந்நிய தேசத்துல நீங்களும் உங்க பிள்ளையும் தான் எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க. வின்சென்ட், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். பார்க்கலாம்னா? இன்னும் 24 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையா, எங்க அப்பாவை ஏமாத்தவே முடியாது. அவர் எப்பவும் முழிச்சுட்டே இருக்காரு. யோ, நீ தூங்குறிய? அரசா எழுந்திரி. பூங்குயில் கன்றாவி. பூங்குயில? ஆமா, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகுறதுன்னு கேக்குறேன். நம்ம காதல வளரட்டும். வரமானத்தோட நிறுத்திக்குவோம். ஏன் ஏன் பூங்குயில்? இல்ல என்ன, உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? தூங்கி விழுகிறியா? கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல காதல் ஒழுங்கா வளர்ந்து முடியட்டும். ஆரம்பத்துல என்னையா சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு வளவளான்னு பேசுறது பிடிக்காது, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன்னா உன்ன நம்ப நான் எங்க எது என்ன ஆகுறேன்? உங்களுக்கு இருக்க பிறகு இவரெல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன். கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். காதலோட நிக்கிற சேவம் நான் இல்ல. நம்ம கல்யாணத்தை எவனுமே தடுக்க முடியாது. யாரும் வராங்க? யாரோ வர்றாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி ஓடுறியே? நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் வரலையே. யாரும் வரலையே? தம்பி, ஐயோ, நிஜமாவே யாரோ வர்றாங்க? நீ மாத்திரம் ஓடலாமா? பின்ன என்ன, இப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தம்பி, தம்பி, உங்க அண்ணனா? இவனா கருமம். எங்கடா வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். நான் இது மாதிரி வந்தேன். உடம்பு ரொம்ப நல்லது, குடுங்க. சமயம் குச்சி உன்ன போவலையா? எந்த பாவி இதை சுத்தணும்? இந்த பாவி நீயா? நாக்காரா!
எல்லைப்புறத்தில் சக்தி வாய்ந்த ஈவிறக்க மற்ற ஒரு எதிரி சமாதானத்தையோ சமாதான வழிகளையோ லட்சியம் செய்யாமல் மிரட்டி வந்து மிரட்டலை செயல்படுத்தவும் தொடங்கிவிட்டார். எனவே இந்த நாட்டு மக்களின் சுதந்திரத்திற்கும் நாட்டின் சுதந்திரத்திற்கும் பயமுறுத்தலாக தோன்றியிருக்கும் பகைவனை பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பிரதேச உரிமைகளையும் கட்டி காப்பதற்கும் சுதந்திரத்திற்கு எதிராக கிளம்பியுள்ள இந்த பெரிய சனியனை ஒழிப்பதற்கும் அவசியமானால் நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். நன்மை செய்த நமக்கு சீனா தீங்கிழைக்கிறது. இந்த புண்ணிய பூமியின் மீது படையெடுத்து ஆக்கிரமிக்கும் அளவுக்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள். தன்மானம் உள்ள எந்த நாடும் இதை சகிக்கவே சகிக்காது என்றார் ஸ்ரீ நேரு. ஸ்ரீ நேரு மேலும் பேசுகையில், நமது உள்ளம் இரும்பாக வேண்டும், நமது ராணுவ பலத்தை பெருக்க வேண்டும், வெற்றி அடையும் வரை போரை தொடர்ந்து நடத்துவோம். நீங்கள் எந்த மதம் எந்த கட்சி எந்த கோஷ்டியை சேர்ந்தவராயும் சரி, நம்மீது திணிக்கப்பட்ட இந்த பெரும் போராட்டத்தை தடுக்க வீட்டுக்கு ஒரு வீரராக வந்து பங்கு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். உங்களுக்கு எல்லா நலமும் வளர்வதாக. ஜெயஹிந்த். வீட்டுக்கு ஒரு வீரம் செய்வேன் அவர் அழைப்பிட்டது நியாயம் தானே? ராணுவத்தில் சேர நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பேசலாம். நாட்டை காக்குறதுக்கு வீட்டுக்குறாள் போகணுங்கிறது எனக்கும் தெரியும், ஆனா நம்ம வீட்டுக்கு இருக்கிறது நீ ஒருத்தம் தாண்டா. நாடே இல்லைன்னா வீடு எது தாத்தா? குமார். ஏன் தாத்தா, நான் மில்டியில சேர்றேன் பயப்படுறீங்களா? என்ன பார்த்தாடா இந்த கேள்வி கேட்கிற? உங்க அப்பா எனக்கு ஒரே மகன். போன சுதந்திர போராட்டத்துக்கு அவனை நான் அனுப்பிச்சேன், சொந்தக்காரங்களெல்லாம் தடுத்தான், யாரையும் லட்சியம் பண்ணாம போலான்னு நான் தான் அனுப்பி, அதன் பலன் என்ன ஆச்சு? அவன் குணத்தை கூட நான் கண்ணில் பார்க்க முடியாத அம்மாவும் போயிட்டான். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் உன்னை வளர்க்கப்பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும், எங்களுக்குத்தான் தெரியும். நான் தர்ம யுத்தம் செய்ய போறேன், நம்ம நாட்டு மேல படையெடுத்து வரவனை தடுத்து நிறுத்த உதவி செய்ய போறேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு கெடுதல் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டா குமார், என் அப்பாவுடைய முடிவே எனக்கு வந்தா குமார், எனக்கு கிடைக்கிற புகழை விட உங்களுக்கு தான் தாத்தா அதிக புகழ் கிடைக்கும். தன் ஒரே மகனையும் பேரனையும் நாட்டுக்காக தியாகம் செய்த தியாகி அப்படின்னு உங்களை இந்தியாவே வாழ்த்து. இப்ப என்ன நடந்திருச்சு? ஆம்பளையா இருந்துகிட்டு இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்களே, உங்கள் ஆட்டமா? எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நம்ம நாட்டுக்கு வந்த ஆபத்தை யார்தான் தடுக்கிறது? அவன் நல்ல கருத்துக்கு தானே போறான், போயிட்டு வரட்டுமே. குமார், வேல்முருகன் ஆணையா சொல்றேன், நீ வெற்றியோடு திரும்பி வரணும். என் கையால உனக்கு வீர திலகம் விட்டு உன்னை வரவேற்கணும். பாட்டி குமார், புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. போ, தர்மத்தாயின் மடியிலே போ.
மனிதன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ. மேஜர் குமார், நீங்கள் சிறப்பாசை பாதுகாத்தது போல் இந்த நேபா பகுதியை காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். மேஜர் குமார், கேப்டன் ராஜரத். லெப்டினன்ட் அப்துல் வஹாப். ஹலோ பன்னாண்டர். பி சீட்டட் ஜென்டில்மேன். இந்த அணியின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரத்தின் சுகத்தை உணர்ந்ததும் தைரியம் நிறைந்ததுமான இளம் உள்ளங்கள் எனக்கு துணை இருப்பதால் நான் ஏற்றுக்கொண்ட பணியை வெற்றிகரமாக முடிப்பேன். இந்த பணிக்கு எங்கள் உயிரையே கொடுப்போம். வெற்றி கிடைக்கும் வரை விடாது போரிடுவோம். இருபது வருஷமா ஒரே குடும்பம் மாதிரி இருந்தோம். சீனா அந்நிய தேசம்னு நீங்களும் நினைச்சதில்லை, இந்தியா வேறு நாடுன்னு நாங்களும் நினைச்சதில்லை. இப்போ இரு நாடுகள் உறவு மோசமாயிடுச்சு. என்ன செய்யறது? உங்க பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் செய்து வரவு செலவு சரிபார்த்தாச்சு. எக்ஸ்சேஞ்சுக்காக அப்ளை பண்ணிட்டேன். மின்சனும் கமலாவும் குழந்தையில இருந்தே ஒன்னா பழகினவங்க. நாங்க இந்தியாவுக்கு திரும்பறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. குட் மார்னிங் மிஸ்டர் லின்னிட்டன். குட் மார்னிங். ஓ, செக்யூரிட்டி ஆபீசர். யா, கம் இன். முடிவு செஞ்சிருக்கு. நீங்க உடனடியாக இந்தியாவுக்கு போறதா இருந்தா ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். நீங்க இங்கேயே இருக்கிறதா இருந்தா அவசியம் காவல்ல இருந்தாகணும். நீங்க போறதா இருந்தா இந்த பாரத்தில் கையெழுத்து போடு. இந்த கமலா கையெழுத்து போடல. இல்லம்மா. பின்ன உனக்கு எப்படி அனுமதி கிடைக்கும்? அனுமதியா எதுக்கு? நம்ம நாட்டுக்கு போறதுக்கு தான். நம்ம நாடு எது? நம்ம நாடு. 20 வருஷங்களாக எங்கே நான் குடியிருந்தேனோ அதுதான் எனது நாடு. சின்னஞ்சிறு வயதிலே எந்த பூமியிலே நான் ஆடி தவழ்ந்தேனோ அதுதான் எனது நாடு. கமலா, நான் பிறந்த இடம்தான் எனக்கு தாய் நாடு. பீக்கிங் நகரத்து மருத்துவ விடுதியில் தான் நீ என்னை பெற்றெடுத்தாய். சீன நாட்டு உணவிலே தான் நீ என் தேகத்தை வளர்த்தாய். இடையிலே சில ஆண்டுகள் இந்தியாவுக்கு சென்றேன் விருந்தாளியாக, வேறு தேசத்துக்காரியாக. கமலா, பிறந்த இடத்திலேயே நான் வாழ்வேன். இந்த பீக்கிங் நகரத்திலேயே நான் மடிவேன். அடி பாவி, என்னடி உன் நெஞ்செழுத்தும்? எண்ணி கூட பார்க்க முடியாத முடிவை எவ்வளவு சீக்கிரத்தில் செய்து விட்டாய். இன்ற தாயையும் சொந்த நாட்டையும் உற்று மறக்கவானே கற்றுக்கொண்டு விட்டாய். பெற்ற மனம் துடியாய் துடிக்கிறது. குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு, துரோகிகளுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் துரோகி அல்ல, பிறந்த நாட்டுக்காகவே வாழ்நாளை கழிக்கப் போகும் தியாகி. வெக்கம் கட்டவளை,
காடு மலை கடல் கடந்து தூர தேசம் போனாலும் சொந்த நாட்டை எண்ணியே இயங்கும்படி நமது தூய உள்ளம் அந்த நாட்டு பெண்ணாணி பண்பாட்டுக்கு பேர் போன பாரதத்தின் மகளாணி பயங்கரமான விளையாட்டை தொடங்க நினைக்கிறாயே படுவான். பயங்கரமாகத்தான் விளையாடப் போகிறேன். எனது உயிரை பணயம் வைத்து விளையாடப் போகிறேன். வேறு எந்த பெண்ணும் செய்ய முடியாத காரியத்தை தான் நான் செய்யப் போகிறேன். சீனத்துக்காக வாழப்போகிறேன். சீன நாட்டு சேனையிலே சேரப்போகிறேன். இமயத்து உச்சியிலே ஏறி வரப்போகிறேன். என்னை இவன் நெஞ்சம் என்று காட்டத்தான் போகிறேன். நீ என் வயிற்றில் பிறந்த பாவத்தை தென்னாட்டு கோவில்களில் பூஜை செய்து தீர்த்துக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே என் கணவர் இறந்து விட்டார். இப்போது என் மகனும் இறந்து விட்டார். இறந்து விட்டார். பூண்டிலாவைச் சேர்ந்த இந்திய பிரஜை எதிரிகளுக்கு உழவு சொல்லுகிறான். பூண்டிலாவைச் சேர்ந்த இந்திய பிரஜை ஐம்பது ரூபாய் தானே வச்சுக்கப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா. கண்டிப்பா நூறுபா. சரி இந்த பாரு, நான் சொன்ன வேலையெல்லாம் கச்சிதான் முடிச்சுட்டு நேர பெரிய ஆஃபீஸ் வந்து பார்க்கணும். சரி நீதான் காப்பாத்து. Thank you.
शाबाश, ठीक समय पर खास खबरें दे दी है। क्या भिखारी है? गेट आउट। அதிகாரிகளில் ஒருவன் இந்திய படைகளை பற்றி சீனர்களுக்கு உளவு சொன்ன ஒற்றன் ஒருவனை நான் கொண்டு விட்டேன். எதிரிகள் என்னை விரட்டிக் கொண்டு வருகிறார்கள். உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா? எதிரிகள் தான் இந்த ஊரை பிடிச்சிட்டாங்களே, நீ ஏன்பா அவன் படைகளை விட்டுட்டு தனியா வந்த? சொல்கிறேன், யாரோ வந்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை காப்பாற்றுங்கள். இங்க வந்தானா? இந்திய சிப்பாய் தூங்குறாங்க. எப்படி கைமாறு செய்ய போகிறேன்? இதுல என்ன கைமாறு? இது என் கடமை. என் உயிரை காப்பாற்றி விட்டீர்களே என்பதற்காக நான் சந்தோஷப்படவில்லை. என் உயிர் என்றுமே எனது தேசத்திற்கு தானே, அதனால் தானே பல இன்னல்களை கடந்து மலையேறி வந்திருக்கிறேன். ஆனால் ஆபத்துக்கு பாபம் இல்லை என்று அறிமுகமில்லாத ஒரு ஆடவனோடு உங்கள் மகளை இருக்கச் செய்தீர்களே.
அந்த உணர்ச்சி என் உடம்புல ஓடுற இந்திய ரத்தத்தின் உணர்ச்சி. அம்மா, என் பேரு ஷீலா. ஷீலா, நீ நீ நன்றாக வாழ வேண்டும். தம்பி, இந்த பொம்பிலா பகுதியை எதிரிங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இந்த நிலைமையில கூட ஒரு இந்திய அதிகாரிக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நினைச்சு நினைச்சு பெருமைப்படுறோம். அம்மா, இன்று நீங்கள் எனக்கு செய்த உதவி, பல எதிரிகளை நான் கொண்டு குவிக்கவும், இன்னும் சில காலம் நமது பாரத நாட்டிற்கு நான் சேவை புரியவும் எனக்கு உதவி அளிக்கும். நான் போய் வருகிறேன். அம்மா, தம்பி நீ தனியாவா போற? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என் மகன் வருவான். இந்த பகுதி பூராம அவனுக்கு தெரியும். நீ எங்க போகணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பான். நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஷீலா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்காமா? அண்ணனுக்குன்னு எடுத்து வச்சது கொஞ்சம் இருக்குமா? அது இந்த பிள்ளைக்கு கொடு, சாப்பிட வாப்பா. ஆண்டவா, இந்த நல்ல மக்களை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்று. தம்பி, சாப்பிட வாப்பா. வா, இப்படி வா. இங்க பாரு, நீ சாப்பிடுற மாதிரி வகையா ஒண்ணும் இல்லை. இங்க இருந்தது எல்லாம் ஆடு மாடு பசு உணவு பதார்த்தம் எல்லாமே எதிரிங்க கொண்டு போயிட்டாங்க. இது என் பிள்ளைக்காக வச்சிருக்கேன். நீ என் பிள்ளை மாதிரி பெரிய மனசு பண்ணி சாப்பிடுப்பா. எங்க அண்ணா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் படிச்சிருக்கிறாரா? ஆமாப்பா, தேஜ்பூர்ல தான் படிச்சான். எங்க அண்ணனுக்கு பட்டாளத்துல சேரணும்னு ரொம்ப ஆசை. எப்ப பார்த்தாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்கும். அவனுடைய போக்கே புரியாதுப்பா. அவனை ஒருத்தரும் புரிஞ்சுக்கவே முடியாது. அவன் போறது என்னமோ வர்றது என்னமோ எனக்கே ஒண்ணும் தெரியாது. நீங்க இருக்கிறதாவது அவருக்கு ஞாபகம் இருக்கு? அது மட்டும் மறக்கவே மாட்டாரு. அதோ அண்ணா வந்துருச்சு. நீ இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இது? என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? போகாதீங்க, போகாதீங்க. என்னால உங்களுக்கு உபத்திரம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். அதெல்லாம் அம்மா பாத்துக்கோங்க. என்னையா இதெல்லாம்? ஏன் பேசாம இருக்கிறீங்க? எனக்கு இருந்தது ஒரே மகன், அவரையும் கொண்டு போட்டீங்க. நாங்க கொல்லல, எங்களுக்கு உதவி செஞ்ச இவனை நாங்க ஜெயம் கொல்ல போறோம். உங்களுக்கு உதவி செய்தாரா? ஆமா, இந்திய படைகளை பத்தி இவன் எங்களுக்கு உளவு சொன்னான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இந்திய சிப்பாய் இவனை ஷூட் பண்ணிட்டான். இங்க கூட அவனை தான் தேடிக்கிட்டு வந்தோம். விட போறதில்லை. இது என்ன சோதனை? இந்த தாய் மகனையா நான் கொன்றேன்? இந்த தாய்க்கா இப்படிப்பட்ட மகன் பிறந்தான்? மகனை எண்ணி சிரிப்பதா, தாயை எண்ணி அழுவதா? என் தாயகத்திற்கு நான் நன்மை செய்தேன், அதே நேரத்தில் ஒரு தாய்க்கு நான் தவறு செய்து விட்டேனா? இறைவா, நான் என் கடமையைத்தான் செய்தேன். என்னை மன்னித்து விடு. நில்! வாங்க. அதற்குள் ஏன் போகிறாய்? நான் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. இல்லை, இப்போதுதான் நீங்க இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. வெளியில் எதிரி சிப்பாய்கள் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பதில் சொல்ல என்னால் முடியும்? நீ போகக்கூடாது.
இப்போது உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு அதிகரித்திருக்கிறது. நான் யார் என்று தெரிந்தால் என்னை காப்பாற்ற முயற்சிக்க மாட்டீர்கள். தெரியும். தேசத்தின் புனிதமான மகன், பாரதத்தின் கடமை வீரன், தாயகத்துக்கு நன்றி உள்ளவன். இந்த தாய்க்கு நான் நன்றி உள்ளவன் தானா? இந்த தாயும் தாயகத்தின் ஒரு அங்கம் தானே தம்பி. அம்மா, புலி போல் பாய்ந்து என்னைக்கு நேரத்தில் உங்கள் புனித அன்பால் என்னை சுட்டரிக்காதீர்கள். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியும். இங்கே சாய்ந்து கிடப்பது யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அது தெரியும் என்றால் உன்னையும் எனக்கு தெரியும். உங்கள் மகன் அவன். அவனை கொன்றவன் நீ. அது தெரிந்துமா என் மீது அன்பு செலுத்துகிறீர்கள்? அது தெரிந்துமா என்னை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள்? என் மகனை வெறுப்போடு பார்த்த கண்கள் இதுதானே? என் மகனை சுட்டுக் கொண்ட கரங்கள் இவைதானே? இல்லை, என் மகன் சாகவில்லை. என் வயிற்றில் ஒரு மிருகம் பிறந்தது. என் வீட்டுக்கு ஒரு தெய்வம் வந்தது. மிருகத்தை தெய்வம் கொன்றது. தெய்வம் எனக்கு மகனாகிவிட்டது. அம்மா, மகனே, தேசத்தின் துரோகிகள் கொல்லப்பட வேண்டும். அவர்கள் கொல்லப்பட்டால் பெற்றவர்கள் அழக்கூடாது என்பது தர்மத்தின் விதி. என்ன சேர்த்துக்கோங்களா? நிச்சயமா. நானும் ஒரு மெடிக்கல் ஆபீஸரா போறேன். நீயும் என்னோட வரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். அதுக்காக இன்னைக்கு சாயந்தரமே ஆபீஸர்களை சந்திக்க போறேன். பாத்தியா, ஆபீஸர்கள் வந்திருக்காங்க. செக்யூரிட்டி ஆபீசர். மாமா, சர்க்கார் உத்தரவு படி உன்னையும் காவல வைக்கணும்னு இவங்க வந்து. என்னையா? ஏ, போர் நிலைமை அதிகரித்து விட்டு எல்லா இந்தியர்களையும் காவலில் வைக்கும்படி சர்க்கார் உத்தரவு. யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. என்னை கூடவா நீங்கள் நம்பவில்லை? பெற்ற தாயையே அன்று தனியாக பிரித்து அனுப்பினேனே, அது கூடவா உங்களுக்கு நினைவில்லை? இல்லை, எதையும் சர்க்கார் நம்பவில்லை, நம்புகிற நிலையிலும் இல்லை. அப்படி என்றால் என்னை காவல் முகாமுக்கு அனுப்ப வேண்டாம். உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்கள். எந்த பூமிக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேனோ அந்த பூமியிலேயே மடிந்து போகிறேன். எவர்களுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேனோ அவர்கள் கையாலேயே நான் மடிந்து போகிறேன். அப்படி என்னால் நீ ஒன்னு செய்ய முடியுமா? என்ன செய்ய வேண்டும்? உடனே உத்தரவிடுங்கள். நன்றியுள்ள நீ, விசுவாசம் உள்ள நீ, இதையே உன்னது நாடாக கொண்டு விட்ட நீ ஒரு சீனத்து குடிமகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? சீனத்து குடிமகனை அல்ல, இந்த நகரத்திலேயோ நாட்டிலேயோ யாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அவரை நான் மணந்து கொள்கிறேன். மிஸ்டர் சென், ஒரு ஹிருதயத்தின் உண்மையான பக்தி விசுவாசத்திற்கு இதைவிட என்ன சாட்சி வேண்டும்? நாட்டை மறந்தாள், வீட்டை மறந்தாள், இன்னுமா நீங்கள் இவளை நம்பவில்லை? நம்புகிறேன் மிஸ்டர் நாங்க, நம்புகிறேன். ஆனால் ஏன் தயக்கம்? நானே இவளை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயார். Yes, I will marry her. Very good. All right, Mr. Lenitan. Tell me, make a move. ராஜரத்னம், டீ சாப்பிடல? லெட்டர் படிக்கிறீங்களா? எங்க இருந்து வந்திருக்கு? என் மனைவி சார். ஓ சாரி, நீங்க படிச்சுட்டு வாங்க, நான் வெளியே இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இருக்கலாம். இன்னைக்கு மிஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிலாலேயே பறந்து வருவே. பறந்து செல்கின்றோம்.
எத்தனையோ இரவுகள் வரலாம் போகலாம், ஆனால் இந்த இரவு நமக்காகவே வந்திருக்கிறது. எந்த இரவை மறந்தாலும் இந்த இரவு மறக்கவே முடியாது. இருவேறு ஆத்மாக்களை ஒன்றுபடுத்தும் இந்த இரவில் ஏற்படும் உறவை விதியாலும் பிரிக்க முடியாது. சின்னஞ்சிறு வயது முதல் நாம் ஒன்றாகவே வளர்ந்தோம், பழகினோம். எனக்கு அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எப்போதும் நீ என் இதயத்தில் நிறைந்திருக்கிறாய். என்ன கமலா, பேசவே மாட்டேன் என்கிறாய்? கேள்வி பிறக்கும் முன்னே துடுக்குத்தனமாக பதில் சொல்லும் முன்பால் இன்று ஏன் அடைபட்டு கிடக்கிறது? என்னதான் பழகி இருந்தாலும் திருமண இரவில் நான் இப்போதுதான் பெண்ணுக்கே உரிய பெருமை என்று காட்டுகிறாயா கமலா? உனக்கே உரிய என்னிடம் ஏன் உனக்கு வெட்கம்? பேசு கமலா, பேசு கமலா. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? தேசம் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் போது மக்கள் சொந்த இன்பத்தை விரும்பலாமா? கூடாது கமலா, கூடாது. போர் காரணமாக ஆயிரக்கணக்கான பெண்கள் விதவைகளாக தவிக்கும் போது எந்த ஒரு அறையில் இருந்தாவது இன்பப் பெருமிதமா? தேசத்திற்கே நாம் பயன்பட வேண்டியவர்கள். அதற்கு ஆபத்தில்லாமல் அமைதி வரும் வரை நமது இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தள்ளி வைத்தார் கமலா. உன்னை நன்றாக எனக்கு புரிகிறது. அன்று அதிகாரிகளால் உன்னை கண்டுகொள்ள முடியவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் நம் தேசத்திற்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தனியாகவே இருப்போம், போர் முனையில் கூட தனியாகவே இருப்போம். பனிபடர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை கண் முன்னாலே. பனிபடர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே, கனி கொடுத்த மாலை போலே, கண்ணி வந்தாள் கண் முன்னாலே. குனிந்து நின்ற முகத்தை பார்த்தேன், குங்குமப்பூ நிறத்தை பார்த்தேன், கனிந்து நின்ற கண்ணம் பார்த்தேன், கண்ணீரின் சின்னம் பார்த்தேன். கலங்கினே துடித்தே, அம்மா அம்மம்மா, நீ அழுத நிலை அறிந்து நிலவே அழுததம்மா, வானம் அழுததம்மா, வண்ணமலர் புலம்புதம்மா, கானம் அழுததம்மா, கானகமும் கலங்குதம்மா. காரணத்தை சொன்னால் காளை நான் உதவி செய்வேன், வாரணங்கள் கூட்டி வந்து வண்ணத்தேர் ஓட்டி வந்து, தோரங்கள் ஆடுகின்ற தூய நகர் வீதியிலே ஊர்வலமாய் உன்னை உடனழைத்து நான் வருவேன். சொல்லம்மா சொல்லென்றேன், தூய மகள் தலை நிமிர்ந்தாள். அமைதி தேடி உருகி நின்றேன், அன்பு வெள்ளம் பெருக வந்தேன். இமய முதல் குமரி வரை என்
இதயத்தையே திறந்து வைத்தேன். உண்டு பசியார உலகம் வரட்டுமென்று கண்டு தேன் கதலி கறந்த பால் கறந்தபடி கொண்டு வந்து வைத்து கூப்பிட்டேன் வருகவென்று. பசியார ஓடி வந்த பத்து பேர் மத்தியிலே பகையார ஒருவன் வந்த பாபத்தை என்ன சொல்வேன்? யாரை அழித்தேன்? யார் குடியை நான் கெடுத்தேன்? சீர் சுமந்து சென்றதுதான் செய்ததொரு பாவம் என்றான். அன்னை உரைத்த மொழி அத்தனையும் கேட்டிருந்தேன். பின்னர் மனதில் பெருந்துணிவு மோதி வர பெருந்துணிவு மோதி வர வீரம் உண்டு தோள்கள் உண்டு பெற்று கொள்ளும் ஞானம் உண்டு சாரம் மிக்க தர்மம் உண்டு தர்மம் மிக்க தலைவன் உண்டு வீரம் கொள்ளும் ஞானம் உண்டு சாரமிக்க தர்மம் உண்டு தர்மம் மிக்க தலைவன் உண்டு. அன்பு நிறைந்த மகன் அருள் நிறைந்த கருணை மகன் பண்பு நிறைந்த மகன் பழநாட்டின் மூத்த மகன் இருக்கின்றான் தாயே ஏங்காதே என்றுரைத்தேன். அன்னை சிரித்தாள் அடடாவோ அச்சிரிப்பில் முன்னை தமிழ் மனமே முளைத்தெழுந்து நின்றதம்மா. என்னை மறந்தேன் இரவுலகில் சேர்ந்து விட்டேன் கண்ணை மெல்ல மறைத்து கற்பனையில் கலந்து விட்டேன் கற்பனையில் கலந்து விட்டேன். பனி படர்ந்த மனையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே கனி தொடுத்த மாலை போலே கன்னி வந்தாள் கண் முன்னாலே. பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போலே கனி தொடுத்த மாலை போலே கன்னி வந்தாள் கண் முன்னாலே. வாங்க நம்ம கடைக்கு வாங்க எல்லாம் சௌகரியமா தரேன். என்ன விலை புடலங்காயா?
சீன டாக்டரை மணந்த தமிழ் பெண் தாய் கெஞ்சியும் இந்தியா திரும்ப மறுப்பு. சீன பிரஜையாகிவிட்டாளாம். தென்னாட்டைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருத்தி சீன டாக்டர் ஒருவரே மணந்த சுவையான செய்தி இங்கே கிடைத்திருக்கிறது. இவர்கள் திருமணம் 9 காலை பீக்கிங் நகரத்தில் நடந்தேறியது. இந்த பெண்ணை பற்றிய விவரங்களை இந்திய சர்க்கார் செய்தியிலாக சேகரித்துள்ளது. இந்த பெண்ணின் பெயர் கமலா. கமலா, கமலா கொதிக்கிறதே. லட்சக்கணக்கான எதிரிகளை போரிலே சந்திக்க விரும்பினேன். மட்டும் சந்தித்தால் போதும், 10,000 எதிரியை கொள்வதை விட ஒரு துரோகியை கொள்வது. பஞ்சு பிரான் காத்துக்கிட்டு இருக்கியா?
போங்கத்தான். திடீர்னு என்ன இப்படி பயமுறுத்திட்டீங்களே. வேண்டாத்தா. அப்படி சொல்லித்தானே இப்ப கீழே விழுந்தீங்க. நான் ஒன்னும் பயத்துல கீழே விழுவுறேன், ஆவேசத்துல கீழே விழுந்தேன். இப்பவே நான் போருக்கு போக போறேன். வேண்டாத்தா, அதெல்லாம் வீரர்கள் போற இடம். அதனால தான் நான் சொல்றேன், நானும் போருக்கு போறேன். நீங்க போருக்கு போயிட்டா நான் சோருக்கு என்ன செய்வேன்? சீ சோத்து புத்தி, நீ ஒரு பெண்ணா என்னடா? புருஷன் எத்தி காலியா கிடக்குதே, ஏதாவது வெற்றி திரகத்தை அவன் நெத்தியில் எழுதி வைப்போம், அவனையும் போருக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஏதாவது இருக்குதா உனக்கு? வேண்டாத்தா, நான் சொல்றேன். யார் தடுத்தாலும் நிக்க மாட்டேன். நான் இப்பவே போருக்கு போகத்தான் போறேன். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே, ஐயா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே. போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே, ஐயா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே. பட்டாள சிப்பாய்கள் நடக்க கண்டே, நடக்க கண்டே, பாதையின் ஓரத்தில் கிடக்க கண்டே, நீயே பாதையின் ஓரத்தில் கிடக்க கண்டே. எட்டு பேர் உனை வந்து பிடிக்க கண்டேன், பிடிக்க கண்டேன், அதில் ஏழு பேர் பெண்களாயிருக்க கண்டேன், அதில் ஏழு பேர் பெண்களாயிருக்க கண்டேன். போகாதே போகாதே என் கணவா, என் கணவா, பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே, ஐயா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே. துரத்த கண்டேன், துரத்த கண்டேன், புல்லு தடுக்கி நீ விழுக கண்டே, ஒரு புல்லு தடுக்கி நீ விழுக கண்டேன். சேனையெல்லாம் உன்னை மிதிக்க கண்டேன், மிதிக்க கண்டேன், நீ திரும்பாத ஊருக்கு நடக்க கண்டே, நாடா திரும்பாத ஊருக்கு நடக்க கண்டேன். போகாதே போகாதே என் சொப்பனும் நானும் கண்டே, ஐயா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே. வேண்டாம். நாட்டுல இவ்வளவு பெரிய போர் நடக்கும் போது கெனா காண்ற அளவுக்கு நீ நிம்மதியா தூங்கி இருக்கிறல்ல? இது மாதிரினா சொல்லி நீ ஏமாத்த முடியாது. நான் கண்டிப்பா போருக்கு போகத்தான் போறேன். அங்க போய் செய்யற சேவையை இங்க இருந்தே செய்யுங்கன்னு சொல்றேன். இங்க யாரோட சண்டை போட? பல்லு கட்டுறான சீனாக்காரன், அவனை புடிச்சு உதைக்கவா? வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்காக சண்டை? சண்டைக்குன்னு போயிருக்கிறாங்க சாப்பிட. காலையில் கேம்பில் இருந்து வந்ததுல இருந்து இன்னும் நம்ம போகவே இல்லை. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நிமிஷமும் நமது படை என்ன செய்கிறது, எங்கே போகிறது என்பது எதிரிகளுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி தெரிகிறது? இங்கிருந்து உளவு போகிறது. இங்கே இருந்தா? இங்கே என்றால் நமது படைகளில் யார் அதை செய்யக்கூடும்? யாரை சந்தேகிப்பது? ஆனால் ஒன்று உள்ளுக்குள்ளேயே இரு, அந்த ஓநாயின் கழுத்தை என் கைகளாலே. பயப்படா, அது நீ அல்ல. அதோடு இன்னும் ஒன்று, ஒரு இந்திய அதிகாரி ரகசிய செய்திகளை வைத்துக் கொண்டு நமது படைகளை கூட்டம் கூட்டமாக கொன்று குடிக்கிறார். அவன் என் கைகளில் கிடைத்தால் அவனுக்காகவே என் ஒரு ரவை காத்துக் கொண்டிருக்கிறான். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு சிரமமே இருக்காது. நீ நன்றி உள்ளவன். நீங்கள் நம்பிக்கையுடையவர்கள். குமார், நீங்களும் இந்த இமயமலையில் தான் இருக்கிறீர்களா? நான் அனுப்புகிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கிறதா? நான் அதிர்ஷ்டக்காரி குமார். காதல் பாதையை விட்டு நாம் வெகு தூரம் சென்றாலும் இந்த புனிதமான காரியத்தில் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். குமார்,
நமது படைகள் இருக்கும் இடம், எதிரிகளின் விமான தளம். எதிரிகள் மறைவாக இருந்து நம்மை தாக்கும் இடம். வெரி குட், வெரி குட். யார் இந்த படத்தை எழுதி அனுப்பியது? பிரில்லியன் சாப். ஒருவேளை இதுவும் எதிரியின் சூழ்ச்சியாய் இருக்குமோ? எதுவாயிருந்தாலும் கவலை இல்லை. I will take the risk. இரவு சரியாக 7 மணிக்கு எதிரிகள் மறைவாக இருந்து நம்மை தாக்கும் இடத்திற்கு நம்முடைய படைகள் புறப்படுகின்றன. சேதத்தை பொருட்படுத்தால் நம்முடைய உயிரையும் பொருட்படுத்தாது. இம்முறை தாக்குதல் பயங்கரமாக இருக்க வேண்டும். எல்லோரும் தயாராகுங்கள். எஸ் சார். தேங்க்யூ. எங்க போயிருந்த? உன்னை கைது செய்ததற்கும் விசாரணைக்காக இங்கு கொண்டு வரப்பட்டதற்கும் இவை காரணங்கள். 1, தேசத்துரோக வேலைகளில் நீ ஈடுபட்டாய். 2, எதிரிகளுக்கு நீ உளவு சொன்னாய். 3, படை போகும் திசைகள் எல்லாம் படம் போட்டு எதிரிகளுக்கு அனுப்பி வைத்தாய். ராணுவ சட்டப்படி இவை மரண தண்டனைக்குரிய குற்றங்களாகும். இதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? இல்லை, நான் குற்றவாளி அல்ல. இதில் துப்பு கண்டுபிடித்து குற்றவாளியை கைது செய்த அதிகாரியை அழைத்து வா. கேப்டன் மின்சார், இந்த விசாரணையில் உமது சாட்சியம் கோரப்படுகிறது. முற்றும் தெளிவாகவும் முழுக்க முழுக்க உண்மையையும் நான் இதில் கூறப்போகிறேன். மேன்மைத்தங்கிய ராணுவ மன்றம் என் வார்த்தைகளை நிச்சயமாக நம்பலாம். சீனப்படைகளின் நடமாட்டங்கள் பற்றி இந்திய சேனைகளுக்கு யாரோ உளவு சொல்வதாக நான் சந்தேகப்பட்டேன். செய்தி அறிவிப்பு எந்திரம் மூலம் அடிக்கடி எதிரிகளுக்கு செய்திகளும் போய்கொண்டிருந்தன. இரவு நேரங்களில் கடும் பனியையும் பொருட்படுத்தாது ஒரு கரிய உருவம் அங்குமிங்கும் நடமாடுவது நான் பலமுறை கண்டிருக்கிறேன். கண்ணுக்கு தெரிந்த உருவம் கைகளுக்கு பிடிபடாமலே இருந்தது. அந்த உருவத்துக்குரிய உளவாளி இதோ நிறுத்தப்பட்டிருக்கும் பெண். சாட்சி சொன்னது முழுக்க உனக்கு புரிந்ததா? புரிகின்ற பாஷையில் தான் இருந்தது. படம் வரைந்தது உண்மை. வேவு பார்த்தது உண்மை. சீனத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டது உண்மை. இது தேச துரோகம். இல்லை. நீ சீனத்து பிரஜை. இல்லை. நீ சீனனை மாந்தாய். மறுக்கவில்லை. அதன்படி நீ சீனாவை தாயகமாக ஒப்புக்கொண்டாய். இல்லை. இன்னுமா குற்றங்களை ஏற்க மறுக்கிறாய்? இவை குற்றங்கள் அல்ல, தேச விசுவாசம். சொந்த பூமிக்கு செய்ய வேண்டிய கடமை ராஜதந்திரங்களில் ஒன்று. நான் இந்திய தாயின் வயிற்றிலேயே பிறந்தேன். இந்திய பெண்ணாகவே வளர்ந்தேன். இந்திய மகளாகவே வாழ்ந்தேன். இந்திய பெண்ணாகவே மடிவே. மடிவதே முடிவு என்று முடிவு கட்டி விட்டாயா? அறிந்தே தொடங்கினேன் இந்த பணி. மரணத்தை பற்றிய நினைவில்லாமல் இதில் நான் ஈடுபடவில்லை. சாவு என்றும் வரும். அது சமரிலே வரும் என்றால் சரித்திரத்தில் எழுதப்படும். சாவு என்பது வாழ்வின் முடிவு. வாழ்வு என்பது சாவு மணாளரை. அவரை நினைந்தேனா இந்த நெஞ்சத்தில் ஒரு முறையாவது? அணைந்தேனா அந்த மஞ்சத்தில் ஒரு தரமாவது? நம்பிக்கையை பெற்றேன். நாயகி போல் நடித்தேன். எங்கள் நாட்டின் மீது படையெடுத்த வஞ்சகர்களை, அனைத்த கையையே முறித்து போட்ட ஆக்கிரமிப்பாளர்களை, பாரதப்படை கடலலை போல் வந்து மோதுகின்ற நேரத்தில் ஆவை ஒருத்தி துணை புரிந்தாள். அவள் காட்டிய வீரம், நடத்திய சாகசம் இமயமலை போல் என்றும் அழியாதது என்று எதிர்காலம் பேசுமோர் புகழுக்கு ஆசைப்பட்டேன். புகழனின் உயிரும் கொடுப்போம். பையனின் உலகே கிடைத்தாலும் நெருங்கும். எங்கள் இரத்தத்தில் எங்கள் மூதாதையரின் ஒவ்வொரு சரித்திரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் கரங்களில் எங்கள் முன்னோர்கள் கொடுத்து போன வீரம் விளையாடுவதும் ஒரு கலை என்று நான் ஏமாற்றினேன். ஏமாறுவதும் ஒரு நிலை என்று நீங்கள் ஏமாந்தீர்கள். ஏமாற்றத்தால் நீங்கள் அழியப் போகிறீர்கள். அகப்பட்டுக் கொண்டதால் நான் அழியப் போகிறேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல, நாங்கள் இப்படியே போகிறோம். கேட்டன், நடக்கப் போகும் பயங்கர தாக்குதலில் யார் பிழைப்பர் யார் இறப்பர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு களைப்பு ஏற்படும் போதெல்லாம் நமது தாய் நாட்டில் நினைத்துக் கொள்ளுங்கள். குட் லக். தேங்க்யூ சார்.
பலமி. மேஜர் குமார், தி கிரேட் ஹீரோ சலபாஸ். நீ கைதானதை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. என்னை கைது செய்ய நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏற முடியாத மலைகளை ஏறி
நாங்கள் நடத்திய போர் தந்திரம் எப்படி? மலையிலே நடந்து வர கோவேரி கழுதைகளுக்கு கற்றுக் கொடுக்கவா வேண்டும்? எங்களிடம் கைதாரை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இங்கு எல்லா விதமான உணவும் கிடைக்கும். உங்கள் உணவு எங்களுக்கு ஜீரணமாகாது. எங்கள் தேசத்தை பார்த்தால் அது போலவே நீங்களும் வாழ ஆசைப்படுவீர்கள். அந்த வறண்ட வாழ்க்கை எங்களுக்கு வராமல் இருக்க ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். அவனை நாங்கள் நம்புவதில்லை. அவன் உங்களிடம் அண்டுவதில்லை. மனிதர்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம். இதுதான் நீங்கள் மனிதர்களை நேசிக்கும் அழகா? நீங்கள் மனிதர்களை விரும்பவில்லை, அவர்கள் ரத்தத்தை விரும்புகிறீர்கள். மிருகங்கள் எவ்வளவு வேலை செய்யுமோ அந்த அளவிற்கு மனிதர்களும் செய்தாக வேண்டும். ஆனால் உனக்கு மட்டும் விதிவிலக்கு. நீ மேஜர், உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாய்? யுத்த கைதிகள் அனைவரையும் ஒரே மாதிரியாகவும் ஒழுங்காகவும் நடத்த வேண்டும் என்பதுதான் சர்வதேச சட்டம். சர்வம் சட்டம், சர்வமும் நாங்களே. அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டியதும் இல்லை, சர்வதேச சபையிலும் நாங்கள் இல்லை. தெரியும், உங்களை குளிப்பாட்டி அங்கே கொண்டு போய் வைக்க நாங்களும் அரும்பாடுபட்டோம். தேவையில், ஆசியா முழுவதும் எங்கள் கொடி பறக்கப் போகிறது. ஆஹா, எவ்வளவு துடிப்பு, என்ன ஆசை! ஆசியா முழுவதும் உங்கள் கொடி. அறிவுகட்ட மிருகங்கள் ஒரு கண்டத்தையே அடிமையாக்க நினைக்கிறார்கள். எங்கள் உடலிலே ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரை எங்கள் இடத்திலே ஒரு அங்குலத்தை கூட நீங்கள் தொட முடியாது. நாங்கள் நினைத்தால் நீங்களே நாசமாகிறீர்கள். உனக்கு நான் மரியாதை கொடுத்தது தவறு. யார் உன்னிடம் கேட்டது? திமிர் பிடித்தவரை. என்ன உன் ஆவேசம், என்ன உன் தேசபதி, பார்த்து விடுகிறேன். அதையும் உடலை கிழித்த ரத்தத்தை குடித்து விடுகிறேன். அதை மட்டும்தானே நீங்கள் இன்னும் சாப்பிடவில்லை? அதையும் செய்து விடுங்கள். 40 கோடி உயிர்கள் இருக்கிறோம். இதற்காக 20 கோடியை பலி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். மண்டி வளர்ந்த எங்கள் சுதந்திர ஜனநாயகத்தை நீங்கள் பறித்து விட முடியாது. நாகரிகம் காங்கிலே இறையே விரட்டி விரட்டி அடித்திருக்கிறோம். நீங்களும் மாத்திரம் நாகரிகமற்ற மிருகங்கள். ஜெனரல், உங்கள் சக்தியை விட ஒரு உயர்ந்த சக்தி உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். எங்கள் சக்திக்கு வெல்லக்கூடிய சக்தி எது என்று பார்த்து விடுகிறேன். Yeah.
கமலா, செந்தமிழ திருமகளே, சீனத்து மருமகளே, எங்கள் சந்ததியே காணாத தனிமகளே, வந்துவிட்டாய் இன்று வர வேண்டிய இடத்திற்கு. உன்னை சந்திக்க வேண்டியவன் தான் சந்தித்திருக்கிறேன். என்ன அடக்கம், எவ்வளவு அமைதி! பீக்கிங் நகரத்து மணமகள் ஏன் பேசாமல் இருக்கிறாள்? கடந்த கால சம்பவத்தை நினைக்கிறாளா? காதலித்த காதலனை மணமேடையிலே சந்திக்க வேண்டியவள் பால் மண்டபத்திலே சந்திக்கிறோமே என்று பயப்படுகிறாளா? இல்லை, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கு என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாளா? கமலா, கமலா, என்னை காதலித்து விட்டு இன்னொருவனை மணந்தாயே, எனக்கு துரோகம் செய்து விட்டு இன்னொருவருக்கு மாலையிட்டாயே, அதை பற்றி நான் அலுவலகம் கவலைப்படவில்லை. ஆனால் உன்னை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உத்த துணையாயிருந்து உயிர் போல் வளர்த்தாலே உனது அன்னை, அவளை வஞ்சித்து விட்டாயே, ஆடித்திரிந்து அன்னை பூமிக்கு கேடு செய்து விட்டாயே. சரித்திரம் காணாத சண்டான செயல், ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு குலப்பெண்ணா, இன்னும் உடலிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கார். ஆனாலும் நீ அசையாமல் நின்று கொண்டேதான் இருக்கார். இந்த ஈன உயிரின் மீது இன்னும் உனக்கு ஆசையா? இந்த மானம் கெட்ட உடல் இனி வாழத்தான் வேண்டுமா? நான் உங்களை இந்த இடத்தில் இறுதியாக சந்திக்கிறான், இறுதியாக பேசப் போகிறான். உறுதியாகவும் பேசப் போகிறேன். குற்றவாளிகளின் தைரியம் நிரபராதிக்கு வராது. குற்றவாளியா நிரபராதியா என்பது விசாரணை இல்லாமல் தெரியாது. தேச துரோகத்துக்கு விசாரணையே கிடையாது. தேசபக்திக்கு அப்படி ஒரு பெயர் கிடையாது. இரத்து பண்டிலே நன்றாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். தெய்வத்தின் முன்னிலையிலே நான் உண்மை பேச நினைக்கிறேன். தெய்வம் மேன், உலகத்தின் கண்ணுக்கு அதுதான் உண்மை. குமார், இதயம் இல்லாதவர்கள் கண்களைத்தான் நம்புவார்கள். உங்களுக்கு இதயம் இருக்கிறது, அதன் கதவுகளை சற்றே திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாள கிடக்கிறார் தந்தை என்ற செய்தி வந்ததும் மயங்கிய இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் என்னை மறந்துவிட மாட்டீர்களே குமார் என்று கேட்ட கமலாதான் இவள். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிறகுகளாலே பறந்து வருவேன் என்று பிரிந்து சென்ற கமலாதான் இவள். இல்லை, கமலா இறந்து விட்டாள். அந்த கமலா இறந்து விட்டாள். இல்லை, தன்னை சாகடித்துக் கொண்டு விட்டான், தன் பழைய நினைவுகளை வேக வைத்துக் கொண்டு விட்டான். தாயகத்தின் மீது படையெடுத்து விட்டார்கள் பகைவர்கள் என்று தாயை பிரிந்து விட்டாள், தன்னை மறந்து விட்டாள். ஒற்றர் கதைகளை ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டு உயிரை பணையம் வைத்து உழவு பார்க்க துணிந்து விட்டாள். பகைவர்களை நம்ப வைக்க அவர்களிலே ஒருவனையே மணந்து கொண்டான். குமார், உங்கள் வாக்கு பொய்யல்ல. சீனத்து மண்ணிலே கமலா நடிக்க கற்றுக்கொண்டான். குமார், கடவாய் நோக்கி பகைவர்களின் அணி ஒன்று வருகிறது என்று உங்களுக்கு செய்தி வந்ததே, அந்த செய்தி இந்த துரோகி அனுப்பியதுதான். 1.5 லட்சம் துருப்புகள் புதிதாக வருகின்றன என்று உங்கள் படைக்கு உழவு வந்ததே, அதை கொடுத்தவள் இந்த குற்றவாளிதான். புதிய வழியிலே பொண்டிலா நோக்கி சீனப்படை முன்னேறப் போகிறது என்று முதன் முதலாக உங்கள் படைக்கு சொன்னவள் இந்த பாவிதான். இரவு நேரத்தில் எரியும் ஓர் விளக்கு எதிரியை நோக்கி இந்திய படை சுடும். எது அந்த விளக்கு? இதோ இந்த கமலாவின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தேசபக்தி விளக்கு. கமலா, கமலா, கமலா. குமார், எதிரிகளுக்கு நான் யார் என்பது தெரிந்துவிட்டது. எனது உருவம் என்ன என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அங்கே எனக்கு மரண தண்டனை கிடைத்தது. தப்பி வந்தேன். இங்கே மற்றொரு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறேன். குமார், என் கடமை முடிந்தது. விரோதிகள் கையால் சாகாம வேண்டியவர்கள் கையால் சாக விரும்புகிறேன். என்னை கொன்று விடுங்கள். ஓ கமலா, கமலா, நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து விட்டாய்! என்னை தொடாதீர்கள் குமார், என்னை தொடாதீர்கள். இந்த மேனி கரைபடாத மேனிதான், இது கலங்கு சுமக்காத உள்ளம்தான். மாலை ஒன்று விழுந்தது கழுத்தில், மரணமே பெறுவதென்றாலும் ஒன்றுதான் வாழ்வு என்பது நமது பண்பாடு. அந்த சீனத்து மனிதர் மிகவும் நல்லவர். முதல் நாளிலேயே என்னை தொட வேண்டாம் என்று சொன்ன போது தூரத்தில் இருந்தே எனக்கு வணக்கம் செலுத்தியவர் அவர். குமார், நான்
நான் அன்றும் கன்னிதான், இன்றும் கன்னிதான், இனி என்றும் கன்னியாக இருப்பதே நான் எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு துணை புரியும். I'm sorry. I'm very sorry. இனி நமக்கு காதல் இல்லை. கடமை, கடமை. கலங்குகிறதென்றால் வாழ்ந்த சுகம் விட்டு நீங்களும் இங்கு வந்திருக்கிறீர்களே, காரணம் என்ன? நான் ஒரு இந்தியன், சீனர்களால் கைது செய்யப்பட்டு இப்போதுதான் தப்பித்து வந்தேன். சாலையில் இவளை சந்தித்தேன். இது சீனர்கள் பிடித்துக் கொண்ட பகுதியாகையால் எங்கு போவது என்று புரியாமல் எங்கள் எல்லை காவல் நிலையத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அறிவேன், அறிவேன். அது சரி, இன்று சாலையில் சந்தித்த இவள் நேற்று மாலை வரை எங்கிருந்தாள்? அது ஒரு கதை. எங்கோ பறந்தாள், எப்படியோ வாழ்ந்தாள், முடிவில் இங்கே வந்திருக்கிறாள். இனி எங்கே போகப் போகிறாள்? வாழ்ந்திருந்தால் தாயகம் திரும்பி இருப்பாள். மாண்டு விட்டால் இந்த மலையிலேயே கிடப்பாள். குழந்தாய், வாழ்வுக்கு நான் படி சொல்கிறேன், நிகரற்ற வாழ்வு, நிரந்தர வாழ்வு, அச்சமில்லாத வாழ்வு, ஆனந்த வாழ்வு. என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். என்னிடமிருந்து அவள் தப்பவே முடியாது. யார் நீ? அவளுடைய கணவன் மின்ச. இந்தியர்கள் துரோகிகள், நயவஞ்சகர், கோடைகள். Thank you.
பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே. On my land? No! கடமையை நான் செய்துவிட்டேன்.
அம்மா உன் திருமுகத்தில் ரத்தத்தால் திலகமிட்ட அழகு மகன் மறைந்தானம்மா. இம்மானிலம் காக்க இறந்த பெரும் சேனைகளும் ரத்தத்தில் மிதந்ததம்மா.